மகாலட்சுமி பேர் எவ்வளவோ லட்சணமா இருந்தது. ஆனா அந்த சின்ன பொண்ணு 12 வயசா இருக்கும்போது அவகிட்ட லட்சுமியே இல்ல. பிறந்தப்போ அவளோட அம்மா அப்பா லட்சணமா பேர் வச்சாங்க. ஆனா அவளுக்குரிய நல்ல வாழ்க்கையே கொடுக்கல. அதுதான் அந்த மகாலட்சுமியோட சாபமாவும் மாறி போச்சு. நல்லா படிக்க வச்சு பெரிய பொண்ணா ஆக்கணும்னு நினைக்காம அவளை சென்னையில ஒரு ஏஜென்ட் கிட்ட வேலைக்கு அனுப்புனாங்க. அவனும் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்பி அதுல இருந்து வருமானத்தை எடுத்துக்க அந்த வருமானத்துல இருந்து அவனுக்குரிய கமிஷனை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க அம்மா அப்பாவுக்கும் அனுப்பி வைப்பான். குழந்தைய வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கற கடமையவே மறந்துட்டாங்க அவளோட அம்மா அப்பா. மகாலட்சுமி சென்னையில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. 2-3 வீட்டுல வேலை பண்ணி அந்த எஜமானர்கள் கோபமா ஏதாவது சொன்னாங்கன்னா அதை தாங்க முடியாம ஓன்னு அழுதுகிட்டு இருப்பான். இப்போ அந்த ஏஜென்ட் ஒரு வியாபாரி வீட்டுல மகாலட்சுமிய சேர்த்து விட்டான். அந்த பிசினஸ் மேனோட பேர் முருகானந்தம். இவனுக்கு சென்னையில 2 வீடு இருக்குது. முருகானந்தத்தோட மனைவியோட பேர் சுஷ்மிதா. இவங்களுக்கு 9 வயசுல ஒரு பையன் இருந்தான். அந்த பையனை உயிரா வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த 9 வயசு பையனை பாத்துக்கிறதுக்காக 12 வயசு பொண்ணான மகாலட்சுமி அந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்தா. அவங்க வீட்டுல 5 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. இதுல துரதிருஷ்டம் என்னன்னா மகாலட்சுமியோட அம்மா அப்பா உடல்நிலை சரியில்லாம இறந்துட்டாங்க. தனக்குன்னு யாருமே இல்லாம யார்கிட்ட போகணும்னு தெரிய தள்ளாடிக்கிட்டு இருந்தா. அந்த ஏஜென்ட் மகாலட்சுமி தைரியப்படுத்தி முருகானந்தம் வீட்டிலேயே வேலை பாரு அப்படின்னு தைரியப்படுத்தினான். அங்கதான் வேலை பார்த்து தங்கிக்கிட்டு இருந்தா. மகாலட்சுமிய ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி முருகானந்தம் கிட்ட சொல்றான். அந்த ஏஜென்ட் அவங்க அம்மா அப்பாக்கு அனுப்ப வேண்டிய பணத்தையும் அவனே வச்சுக்கிட்டான். முருகானந்தம் கொடுக்கற முழு மாச வருமானத்தையும் அவனே வாங்கிக்கிடுவான். சுஷ்மிதா அவளோட பையன் ஏதாவது சேட்ட பண்ணா கூட மகாலட்சுமிய போட்டு அடிக்கிறது, கண்டபடி திட்டுறது, இந்த மாதிரி இருந்தா. மகாலட்சுமி வெளியில போனா நமக்கு பாதுகாப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முருகானந்தத்தோட வீட்லயே தங்கிக்கிட்டு இருந்தா. July 4, 2012 சுஷ்மிதாவோட அக்கா பொண்ணு 24 வயசு மித்ராச்சினி மலேசியால இருந்து சென்னை வந்தா. மித்ராச்சினிய சுஷ்மிதா அவளோட வீட்லயே இருக்க சொன்னா. முருகானந்தம் அவனோட பிசினஸ் காரணமா 2 நாளைக்கு வெளியூருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போயிட்டான். வீட்டுல சுஷ்மிதா அவளோட 9 வயசு பையன் மித்ராச்சினி மற்றும் வேலை பாக்குற பொண்ணு மகாலட்சுமி இருந்தாங்க. இந்த மித்ராச்சினி தன்னோட சித்திய விட வெறி பிடிச்சவ. மித்ராச்சினிக்கு கோபம் வந்துருச்சுன்னா கையில எது இருக்குதோ அதை வச்சு அடிச்சிருவா மகாலட்சுமிய. தட்டி கேட்க முடியாம மகாலட்சுமி அழுதுகிட்டே இருப்பா. மகாலட்சுமி வேலை பாக்குறதுல ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு சுஷ்மிதாவும் மித்ராச்சினியும் எப்பயுமே மகாலட்சுமிய அடிச்சுகிட்டே இருப்பாங்க. இவங்களோட அடி வலிய தாங்க முடியாம அவளுக்கு ஒரு நாள் ஜுரம் வந்துருச்சு. அந்த ஜுரத்தோட வீட்டை விட்டு வெளியிலயே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த குளிர் தாங்க முடியாம ரொம்ப நடுங்கிக்கிட்டு இருந்தா மகாலட்சுமி. மகாலட்சுமியோட கை கால்களையும் உடம்புலையும் அங்கங்க தீக்காயம் இருந்துச்சு. வீட்டுல குடிக்கிறதுக்காக வச்சிருந்த சுடு தண்ணியை எடுத்து ஜுரமா இருக்கிற மகாலட்சுமி மேல ஊத்துனா. சுஷ்மிதாவும் மித்ராச்சினியும் மகாலட்சுமி கிட்ட ராட்சசி மாதிரி நடந்துகிட்டாங்க. அவ அந்த தண்ணிய ஊத்துனதுக்கு அப்புறமா அந்த தீக்காயத்துல பட்ட உடனே உடம்பு ஃபுல்லா கொப்பளமா வந்துருச்சு. அவளோட உடம்பு ஃபுல்லா எரிய ஆரம்பிச்சது. மகாலட்சுமி ஒருவேளை செத்து போயிருவாளோன்னு சுஷ்மிதாவும் மித்ராச்சினியும் பயப்படுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச மருந்த கொடுத்தாங்க. 24 மணி நேரத்துக்குள்ளேயே மகாலட்சுமியோட ஆரோக்கியம் ரொம்ப கெட்டு போச்சு. ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நர்ஸ் எங்க வீட்டுல ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நர்ஸ் வர டயத்துல நீட்டா பெட் மேல படுக்க வச்சு அந்த தீ காயங்கள் எதுவுமே வெளியில தெரியாம போர்வை போத்தி மூடிட்டாங்க. கைய மட்டும் தெரியற மாதிரி வெளியில வச்சுட்டாங்க. அந்த கையில இருக்கிற தீக்காயத்தை பார்த்து அந்த நர்ஸ் என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பொண்ணு வந்து எங்க வீட்டோட வேலைக்கார பொண்ணு, அவ சமைக்கிறப்போ கையில காயம் பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவளோட பல்ஸ் செக் பண்ணிட்டு என்னையால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. பல்ஸ் கம்மியாகிட்டே வருது, ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா கூட்டிட்டு போகணும் இல்லாட்டி சீரியஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவ உடம்புல இருக்கிற தீக்காயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், அதனால போலீஸ் கேஸ் ஆயிடும் அப்படின்னு ரெண்டு பேருமே பயப்பட்டாங்க. அதனால ரெண்டு பேருமே நர்ஸோட கைய பிடிச்சுக்கிட்டு என்ன நடந்தாலும் சரி நீங்க தான் அவளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. நர்ஸும் அவளுக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட்
பார்த்தா. அவ கையில 5000 ரூபாய் கொடுத்து அனுப்புனாங்க. அவளும் அமைதியா வெளியில போயிட்டா. நர்ஸ் வெளியில போன 4 மணி நேரத்திலேயே மகாலட்சுமி இறந்து போயிட்டா. இதனால சுஷ்மிதாவும் மித்ராட்சினியும் ரொம்ப பயந்துட்டாங்க. அப்போ முருகானந்தம் பிசினஸ் டூரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா. அவங்க மகாலட்சுமிய கீழே படுக்க வச்சிருந்தாங்க. அவ மேல துப்பட்டாவை வச்சு மூடி இருந்தாங்க. என்னாச்சுன்னு முருகானந்தம் கேக்குறப்போ அவ உடம்புக்கு மேல சூடு தண்ணிய ஊத்திக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அவ செத்து போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு முருகானந்தம் கோபமா கேக்குறான். நாங்க ஷாப்பிங்க்கு வெளியில போயிருந்தோம். அந்த தீக்காயம் தண்ணி பட்ட உடனே கொப்பளமா மாறி வலி தாங்க முடியாம இறந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. என்னோட மானமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முருகானந்தம் ரொம்ப கவலைப்பட்டான். ரகசியமா இவளை புதைச்சிடலாம் அப்படின்னு சுஷ்மிதா ஒரு ஆலோசனைய சொல்றா. நீ பண்ண தப்புக்கு என்னையும் தொண போக சொல்றியா அப்படின்னு முருகானந்தம் கேக்குறான். முருகானந்தம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னோட வேலைக்கார பொண்ணு உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றான். போலீஸ் முருகானந்தம் வீட்டுக்கு வர்றாங்க. என்ன நடந்ததுன்னு போலீஸ் கேக்குறப்போ நாங்க ஷாப்பிங் போற டயத்துல சுடு தண்ணிய அவ உடம்புக்கு மேல ஊத்திக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பொய் சொல்லி அவங்க நடிக்கவும் ஆரம்பிச்சாங்க. நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணியும் பழைக்கல அப்படின்னு சுஷ்மிதா சொல்றா. அவன் வீட்டுக்குள்ள சிசிடிவி கேமரா ஏற்பாடு பண்ணிருந்தா முருகானந்தம். வீட்டுக்குள்ள யாரும் திருடன் வரக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஏற்கனவே வச்சிருந்தான். இன்ஸ்பெக்டர்ஸ் மகாலட்சுமியோட உடலை பரிசோதனை பண்ணாங்க. கை கால்கள்ல கூட தீக்காயம் இருந்ததை அவங்க கவனிச்சாங்க. சுஷ்மிதா ஏதோ கதை கட்டுறா அப்படின்னு நினைச்சாங்க. மகாலட்சுமியோட உடலை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா எப்படி செத்து போனா அப்படிங்கறது கூட போஸ்ட்மார்ட்டம்ல கிளியரா தெரியல. அந்த சூடான தண்ணியால மகாலட்சுமியோட உள்ளுறுப்புகள் எல்லாமே செதஞ்சு இருந்தது. ஒருவேளை அதுக்காக கூட இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் சொன்னாங்க. வேற ஏதாவது கூட காரணம் இருக்கான்னு செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. அந்த வீட்டுல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ பாக்குறதுக்கு போலீஸ் போறப்போ குறிப்பா 6 மணில இருந்து சிசிடிவி ஆஃப் ஆகி இருந்தது. ஏன் சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாங்க. கரண்ட் போயிருச்சு அப்படின்னு சுஷ்மிதா சொல்றா. ஆனா அவங்களோட வீட்டுக்கு எதிர்த்தாப்புலதான் ஒரு பொலிட்டீஷியனோட வீடு இருந்தது. அந்த அரசியல்வாதி வீட்டை சுத்தி சிசிடிவி கேமரா இருந்தது. அந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணப்போ சுஷ்மிதாவும் மித்ராட்சினியும் வீட்டை விட்டு வெளியிலேயே போகலங்கிற உண்மையை கண்டுபிடிச்சாங்க இன்ஸ்பெக்டர்ஸ். எலக்ட்ரிசிட்டி போர்டையும் கான்டாக்ட் பண்ணி ஏதாவது பவர் கட் ஆச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அன்னைக்கு எந்த பவர் கட்டுமே நடக்கல அப்படின்னு EMP ஆபீஸ்ல இருந்து சொல்றாங்க. அதனால சுஷ்மிதாவும் மித்ராட்சினியும் பொய் தான் சொல்றாங்க அப்படிங்கறத தீர்க்கமா கண்டுபிடிச்சாங்க. அவங்க ரெண்டு பேரையுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க. முதல்ல அவங்க பொய் சொல்றாங்க அப்படிங்கறத போலீசார் அவங்க கிட்ட நிரூபிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் மித்ராட்சினி மொத்தமும் சொல்ல ஆரம்பிக்கிறா. கோபத்துல நான் தான் அவ மேல சுடு தண்ணி ஊத்துனேன் அப்படின்னும், என்னோட சித்தி சுஷ்மிதா மகாலட்சுமியோட கை கால்கள்ல சூடு வச்சாங்க அப்படின்னும் ஒத்துக்கிட்டா. மீதி இருந்த சூடான தண்ணியையும் மகாலட்சுமியோட பிரைவேட் பார்ட்ல ஊத்துனதையும் ஒத்துக்கிட்டா முத்ராட்சினி. எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு போலீசார் சுஷ்மிதா கிட்ட கேக்குறாங்க. சுஷ்மிதா அவ வீட்டுல இருக்கிற பொருளை திருடினதாவும் அதுக்கு பொய் காரணம் சொன்னதாவும் அவ சொல்றா. யாருமே இல்லாத அநாத பொண்ணுன்னு அவ மேல அபாண்டமா பழி சுமத்துறீங்களா அப்படின்னு போலீசார் கேக்குறாங்க. மைனர் பொண்ண வேலைக்கு வச்சதுக்காக முருகானந்தத்தையும் சேர்த்து ஜெயில தூக்கி போட்டாங்க. சுஷ்மிதா மித்ராட்சினி மேலையும் கேஸ் போட்டாங்க. மகாலட்சுமிய வேலைக்கு சேர்த்து விட்ட அந்த ஏஜென்டையும் தூக்கி ஜெயில போட்டாங்க. கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்த மகாலட்சுமி கஷ்டப்பட்டே இறந்தும் போயிட்டா. அந்த சின்ன பொண்ணோட நரக வாழ்க்கைக்கு யார் காரணம்னு உங்களுக்கு தோணுதோ அத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye-bye.